அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவ்ய பிரியா. புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் ஊழியப்பத்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். டெல்லியில் நடைபெற இருக்கின்ற கலா உற்சவம் என்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கிராமிய நடனமான கரகாட்டம், காவடியாட்டம், கோலாட்டம் போன்ற நடனங்களை நடத்த இருக்கிறோம். இந்நடனத்தின் வாயிலாக பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், பெண்களுக்கு கல்வி அளித்தல் போன்ற கருத்துக்களை கூற வருகிறோம். இந்நிகழ்ச்சியில் 10 பேர் கொண்ட குழு நடத்த இருக்கிறோம். அவர்களையும் அறிமுகப்படுத்துகிறேன். My name is Nityashri. I am studying 10th standard. My name is Jayasudha. I am in 9th standard. My name is B. Nandini. I am studying 9th standard. My name is Stella Mary. I am studying 9th standard. கிராமிய கலைகள் அழிந்து கொண்டு வருகின்றனர். அதற்கு புத்துயிரூட்டும் வகையில் கரகாட்டம், கோயிலாட்டம், காவடியாட்டம் ஆகிய நடனங்களை தர வருகின்றோம். முதலாவதாக கரகாட்டம். அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையின் மீது சுமந்து கொண்டு தாளத்திற்கேற்ப ஆடுவதே கரகாட்டம் ஆகும். கரகாட்டம் ஆடுவதே சாகசமாகும். அது மட்டுமல்லாமல் தலைகீழாக ஏணியில் ஏறுவது, காலால் நெற்றியில் பொட்டு வைப்பது, உருளைக்கட்டையின் மீது பலகையை போட்டு சமன் செய்வது ஆகிய சாகசங்களை செய்ய வருகிறோம். முதலில் செம்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் மண் அல்லது அரிசியை இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் கூம்பு வடிவ கட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை கட்ட வேண்டும். பச்சை கிளி பொருந்திய குச்சியை இதில் சொருக வேண்டும். வண்ண வண்ண பூக்களை எடுத்துக்கொண்டு சுத்த வேண்டும். இப்பொழுது கரகம் தயார் நிலையில் உள்ளது. கரகத்தை தலையில வைக்கணும். வச்சுக்கிட்டு இந்த பேஸ் வந்து ஆடாம இதுக்கு மேல இந்த அசைவுகள் இல்லாம உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் நம்ம அசைவு கொடுக்கணும். இதுக்கு மேல உள்ள பகுதி நம்ம அசைவு கொடுக்க கூடாது, புரியுதுங்களா? இதுக்கு மேல உள்ள பகுதி, இந்த தலைக்கு மேல உள்ள பகுதிக்கு அசைவு இல்லாம கண்ணு முகம் அந்த எக்ஸ்பிரஷன் தான் பண்ணணுமே தவிர தலைக்கு மேல தலையை ஆட்டாம நம்ம ஆடணும். ஓகேயா? அப்படியே ஒன் ப்ரே கவனி, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன். கரகாட்டம் என்பது மன்னர் காலத்திலிருந்தே ஆடப்பட்டு வந்த ஒரு நடனமாகும். ஆரம்பத்தில் காளியம்மனையும் மாரியம்மனையும் மழை வேண்டி மக்கள் கரகத்தை தலையில் சுமந்து கொண்டு கோயிலுக்கு பாட்டு பாடி சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சென்று அம்மனை வழிபடும் போது இந்த கரகத்தை வைத்து ஆடினார்கள். இப்படித்தான் கரகம் தோன்றினது. ஆனால் இன்று நாம் கரகத்தில் வந்து இரண்டு வகை வந்திருக்கின்றது. ஒன்று ஆட்டக்கரகம், இன்னொன்று சக்தி கரகம். சக்தி கரகம் என்பது கோவில்களில் அம்மனை வழிபடுவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு கரகம். ஆட்டக்கரகம் என்பது திருவிழாக்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தினை தலையில் சுமந்து திருவிழாக்களில் நையாண்டு மேளத்திற்கு ஏற்ப மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் ஆடப்படுகின்ற ஒரு நடனமாகும். இக்கரகாட்டம் வாழ்கின்ற பொதுமக்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் தவில், நாதஸ்வரம், உரிமை மேளம் ஆகிய இசைகள் இசைக்கப்படுகின்றன. நையாண்டி மேளத்திலும் கரகாட்டம் ஆடப்படுகிறது. பெண்களும் தனியாகவும் சேர்ந்தும் குழுவாகவும் ஆடுகிறார்கள். கரகாட்ட கலைஞர்கள் மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் வசித்துக் கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் கரகாட்டம் புகழ்பெற்று வருகிறது. கரகம் ஆடும்போது கரகத்தின் மேலிருக்கும் கிளி அடவுக்கு ஏற்ப ஆடுவதால் கரகத்திற்கு தனி சிறப்பாகும். கரகம் ஆடும்போது மனதும் உடலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன சின்ன பிடிச்சி இப்படி கொண்டு வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்படின்னு ஓகே
செல்லமா அப்புறம் இது சென்டர் பண்ணு மையப்படுத்திட்டு ஓகே சரி நல்லா செல்லமா ஓகே கேட்டு முருகனை வழிபட்டு ஆடும் ஆட்டம் காவடி ஆட்டமாகும். இந்த ஆட்டம் தமிழ்நாடு இலங்கை தமிழர்களில் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளில் உள்ள முருகன் கோயில்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆட்டம் ஆடப்படுகிறது. காவடியுடைய அடிப்படையான பகுதி தடியாகும். வளைக்கப்பட்ட மெல்லிய பிரம்பு இரு முனைகளில் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் மேல் பட்டு துணிகளை கட்ட வேண்டும். இதன் நான்கு மூலைகளிலும் மயில் தொகை கட்ட வேண்டும். 2 3 4 5 6 7 8 8 7 6 1 4 3 next call கருவிகளாக நாதஸ்வரமும் தவிலும் விளங்குகின்றன. நாதஸ்வரத்தில் காவடி சிந்தி இசையை வாசிக்க காவடி ஆட்டம் ஆடுவது மரபு. தலங்கை கட்டிக்கொண்டு தலையில் வண்ண துணியை கட்டிக்கொண்டு கையில் வண்ண கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு இசைக்கு ஏற்றாற்போர் வீசி ஆடும் அழகான நடனம். பெரும்பாலும் கையில் வைத்திருக்கக்கூடிய கைக்குட்டையானது சிவப்பு நிறமாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 next call இவ்வாட்டம் ராமநாதபுரம், திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் முதலிய மாவட்டங்களில் கோவில் விழாக்களில் ஆடப்படுகிறது. இவ்வாட்டத்தில் பானை தாளம், தவில், சிங்கி, சோலக் முதலிய இசைக்கருவிகள் கொண்டு இவ்வாட்டம் ஆடப்படுகிறது. இவ்வாட்டத்தை ரெட்டியர்களும் முக்குளத்தைச் சேர்ந்தவர்களும் தலித்துக்களும் ஆடுவார்கள். மாணவர்களாக நாங்களும் ஆர்வமுடன் இதனை பயிற்சி பெற்று வருகிறோம். இந்த வாய்ப்பளித்த கலா உற்சவ் என்சிஆர்டி டெல்லிக்கு நன்றி. நன்றி. ஜெய் ஹிந்த்.